கத்திரிக்காய் முருங்கைக்காய் கார குழம்பு வைக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுப்போம், அந்த கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடுவோம். முதல்ல ஒரு முருங்கைக்காய் எடுத்துருக்கேன், 100 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான மசாலா வந்து வறுத்து எடுத்துக்குவோம் அரைக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, இதில் ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குவோம். அடுப்பு சும்மா சிம்மில் வச்சு தான் அதை வறுக்கணும், இல்லைன்னா கருகிரும். 2 ஸ்பூன் வந்து இது மல்லி சேர்த்துக்கணும். அதில் இதில் 1/2 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, ரெண்டில் ஏதோ ஒரு எள்ளு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக, ரொம்ப வேண்டாம். 1 குத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் இதில் வந்து 1 1/2 மூடி தேங்காய் திருகி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்குவோம். இது ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், சும்மா லைட்டாக வதங்கினா போதும். இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து இதில் வந்து குழம்புத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் குழம்பு இல்லைனா, குழம்புத்தூள் வந்து போட்டோன்னா கருகிடும். இது ஒரு தட்டில் மாற்றி இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இதுக்கு தேவையான உப்பு இதிலே சேர்த்துக்கிட்டுலாம். இப்போ காய் வதக்குறதுக்கான வந்து சட்டி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அதில் வந்து நான் எண்ணெய் சேர்த்து காயை வதக்கிக்கலாம். இப்போ மசாலா ஆரட்டும், வறுத்து வச்சது. நம்ம வந்து இப்போ வந்து தக்காளி வெங்காயம் வந்து ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குவோம். இதில் இதில் வந்து 10-15 கல் வந்து பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதை வந்து அதில் சேர்த்துக்குவோம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் 4 காஞ்ச மிளகாய் அதில் சேர்த்துக்குவோம். இதில் வந்து 50 கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், அதை முழுக்க அதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். 1 முருங்கைக்காய் கட் பண்ணியிருக்கேன், அந்த 1 முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்குவோம். காய் வந்து நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கட்டும். இந்த காய் வதங்கும்போது இதில் வந்து 3 தக்காளி வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்குவோம். தக்காளியோடு சேர்த்து காய் 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அளவுக்கு காய் நல்லா வதங்கிடுச்சு. இது தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதையும் இதில் நல்லா கலந்து ஊற்றிடுவோம். இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு இதில் வந்து சேர்த்து இந்த காயை கொஞ்சம் நேரம் வேக வச்சுருவோம். இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதில் இப்போ காய் நல்லா பச்சை வாசனை இந்த மசாலாவோடு போகட்டும். இது நல்லா கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு காய் நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான புளியை கரைச்சி வச்சுக்கலாம். 1 பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு அதை வந்து கரைச்சி எடுத்துக்குவோம். புளி ஊற்றி 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த புளியோட வாசனை எல்லாம் போகட்டும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இல்லை, கடைசியாக கொஞ்சம் நாட்டு சக்கரை மாத்திரம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வேணுங்கிறது சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். புளிப்பு இனிப்பு வந்ததுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். லைட்டாக இறக்க போகும்போது கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் மாத்திரம் லைட்டாக சேர்த்துக்கலாம்.
குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம்.